அப்டேட் நியூஸ் தெரிஞ்சுக்கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே அந்த பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்க ஹலோ விவர்ஸ் ஐநூற்றி நாற்பத்தி ரெண்டு தொகுதிகளில் ஏழு கட்டமாக வாக்குப்பதிவுகள் நடந்து முடிஞ்சது மேலும் இன்று பலராலும் எதிர்பார்க்கப்பட்ட எக்ஸிஸ்ட் போல் கருத்து கணிப்பு வெளியாகி காங்கிரஸ் கட்சியினரை உள்ளது அதன்படி மொத்தமுள்ள ஐநூற்றி நாற்பத்தி ரெண்டு தொகுதிகளில் பாரதிய ஜனதா கட்சி முன்னூற்றி ஆறு தொகுதிகளிலும் வெற்றி பெற்று பெரும்பான்மை பெறும் என்று என்டிடிவி வெளியிட்ட கருத்து கணிப்பில் வெளியாகி ஒரு பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது இதற்கு அடுத்தபடியாக காங்கிரஸ் நூற்றி நாற்பத்தி ரெண்டு இடங்களிலும் எதிர்கட்சிகள் தொண்ணூற்றி நாலு இடங்களை பிடிக்க வாய்ப்புள்ளது என்றும் தற்போதைய கருத்து கணிப்பில் வெளியாகியுள்ளது இதிலிருந்து பாஜக மீண்டும் மத்தியில் ஆட்சி அமைக்க வாய்ப்புள்ளது என்பதை கருத்து கணிப்பில் தெரிவித்துள்ளனர் இந்த கருத்து கணிப்புகள் பாஜக கட்சியினர் மத்தியில் மகிழ்ச்சியை ஏற்படுத்தி இருந்தாலும் காங்கிரஸ் கட்சி பிரமுகர்கள் பலர் கருத்து கணிப்பு எப்படி வேண்டுமானாலும் மாறலாம் என்றும் மக்கள் கருத்து வேறாக மாற தொன்னூறு சதவீத வாய்ப்புள்ளது என கூறி வருகின்றனர் மேலும் இருபத்தி மூணாம் தேதி தேர்தல் முடிவுகள் மட்டுமே இறுதி முடிவு என்று இதுபோன்ற கருத்து கணிப்புகள் மாறுவதற்கு வாய்ப்புள்ளது என்பதே காங்கிரஸ் கட்சியினரின் வெளிப்படையான பதிலாக உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது அதாவது பதினேழாவது மக்களவைத் தேர்தலுக்கான வாக்குப்பதிவு நேற்றோடு முடிந்துள்ள நிலையில் வரும் வியாழக்கிழமை வாக்கு எண்ணிக்கை நடைபெறுகிறது இந்நிலையில் மத்தியில் ஆட்சியை பிடிக்கப் போவது யார் என்ற எதிர்பார்ப்பு கட்சியினர் மத்தியிலும் பொதுமக்கள் மத்தியிலும் எகிரியுள்ளது மாலை ஆறு புள்ளி முப்பது மணிக்கு பிறகு தேர்தல் ஆணையத்தின் அனுமதியுடன் பெரும்பான்மையான முன்னணி ஊடகங்கள் தாங்கள் நடத்திய எக்ஸிஸ்ட் போல் முடிவுகளை வெளியிட்டு கட்சிகளை திக்குமுக்காட செய்துள்ளன அதன்படி பிரபல முன்னணி ஊடகங்களில் ஒன்றான என் நடத்திய எக்ஸிஸ்ட் போல் முடிவுகள் வெளியிடப்பட்டுள்ளது அதில் பாரதிய ஜனதா தலைமையிலான கூட்டணி பெரும்பான்மையான இடங்களில் வென்று ஆட்சியை தக்கவைக்கும் என கூறப்பட்டுள்ளது என் எக்ஸிஸ்ட் போல் முடிவுகளின்படி தேசிய அளவில் பாரதிய ஜனதா தலைமையிலான கட்சி சுமார் முன்னூற்றி ரெண்டுக்கும் மேற்பட்ட இடங்களை கைப்பற்றும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது பிரதான கட்சியான காங்கிரஸ் கூட்டணிக்கு நூற்றி இருபத்தெட்டு முதல் நூற்றி முப்பத்தி ரெண்டு இடங்கள் மட்டுமே கிடைக்கும் என்று என்டிடிவி கணித்துள்ளது பிற கட்சிகள் நூற்றி பன்னிரெண்டு இடங்கள் வரை கிடைக்கும் என்றும் கூறப்பட்டுள்ளது மராட்டியா மாநிலத்தை பொறுத்தவரை பாஜக சிவசேனா கூட்டணி முப்பத்தஞ்சு தொகுதிகளில் வெற்றி பெறும் என்று கணிக்கப்பட்டுள்ளது நாட்டிலேயே அதிக தொகுதிகளை உடைய உத்தரப்பிரதேசத்தில் பாஜக நாற்பத்தாறு தொகுதிகளிலும் பகுஜன் சமாஜ் சமாஜ்வாதி கூட்டணி முப்பத்தி ரெண்டு தொகுதிகளிலும் வெற்றி பெறும் என்று என்டிடிவி எக்ஸிஸ்ட் போல் கூறியுள்ளது மேலும் இந்த தகவல் தான் தற்போது சமூக வலைதளங்களில் ரொம்ப வைரலாக பரவுது அதாவது நாட்டோட அடுத்த பிரதமர் யாராக இருப்பாங்க அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருக்கிறது கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா ஒன்றே காங்கிரஸா அப்படி இல்லைனா பாஜகவா அப்படிங்கிறது இன்னொரு பெரிய கேள்விக்குறி பாஜக அப்படின்னா மோடி அப்படிங்கிறது வந்து உறுதியாக தெரிஞ்சிடுச்சு ஒருவேளை காங்கிரஸாக இருந்தால் அதில் யார் பிரதமராக இருக்க போகிறாங்க அப்படிங்கிறது ஒரு பெரிய தான் இருக்குது மேலும் இந்த தகவல் குறித்து உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறத கீழே கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள் உங்களோட கருத்து கண்டிப்பா யார் வெற்றி பெறுவாங்கன்னு நினைக்கிறீங்க அப்படிங்கிறதே சேர்த்து பண்ணுறது கீழே கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள் மேலும் இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க இதே போல் பல தகவல் தெரிஞ்சுக்கொள்ள நம்ம சேனல் உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ